ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன் பீடியா தமிழ். நான் உங்கள் சோழராஜன். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வர இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை எப்படி கொண்டாடணும், அதுக்கான நேரங்கள், நட்சத்திரங்கள், அதை பற்றியான விவரங்கள் எல்லாமே எல்லாருமே பதிவு பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணருடைய அவதார தினமான அந்த ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் வருகிற ரோகிணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த தினமே கிருஷ்ணருடைய அவதார தினம் அப்படின்னு எல்லாராலையும் வழங்கப்படுதுங்க, கொண்டாடப்படுதுங்க. வட மாநிலத்தில், தமிழ்நாடுகளில் இப்படிலாம் ஒவ்வொருத்தங்கும் ஒரு ஒரு பேரில் வந்து கொண்டாடினாலும், இது வந்து ஒரு பாரத நாட்டுக்கே ஒரு சிறப்பான ஒரு பண்டிகைகளில் ஒன்றுங்க, கிருஷ்ணரோட பிறந்த நாள். ஆமாங்க, எல்லாருக்கும் கிருஷ்ணருடைய பிறந்த நாள் தான் தெரியுது, ஆனால் கிருஷ்ணரோட இறந்த நாள் தெரியுமா? கிருஷ்ணர் வந்து இந்த பூமியிலிருந்து உயிரை பிரிந்து வைகுண்டத்துக்கு சென்ற ஒரு சம்பவம் இருக்குது. இது வந்து கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் எல்லாருமே வந்து பொதுவாகவே வந்து கிருஷ்ணருடைய ஜென்மாஷ்டமியை வந்து தான் வந்து கொண்டாடுவாங்க. ஆனால் இதை வந்து பல பேரும் சொன்னதில்லை, பல பேரும் அதை வந்து அதை பற்றி தெரிஞ்சிக்கல. அது என்ன? அதாவது கிருஷ்ணருடைய கடைசி காலம் எப்படி வந்துச்சு? இவர் வந்து இந்த பாரத போர் இருக்கு இல்லையா, நம்ம குருஷேத்திர போர்னு சொல்கிறோம், பாரத போர். இந்த பாரத போரில் வந்து பாண்டவர்கள் ஜெயிச்சு கௌரவர்கள் தோற்று போனார்கள். அது மட்டும் இல்லாமல் மாண்டு போனார்கள், பல பேர் மாண்டு போனார்கள். இதில் வந்து கடைசியாக மாண்டு போனது யாருன்னா துரியோதனன். ஏன்னா அவன் தான் வந்து இந்த கௌரவர்களுக்கெல்லாம் வந்து தலைவனாக இருந்தான், அரசனாக இருந்தான். அவன் தான் வந்து கடைசியாக மாண்டு போனான். அப்போ வந்து காந்தாரி, அவங்க அம்மா தான் வந்து காந்தாரி, அவங்க வந்து போர்க்களத்தில் வந்து பார்த்துட்டு என்னோடய மகன் இப்படி கொல்லப்பட்டான், அது மட்டும் கிடையாது, என்னோட நூறு மகன்கள், நான் பெற்ற 100 மகன்களும் மாண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மன துயரத்தில், வருத்தத்தில், கோபத்தில் சாபம் கொடுக்குறாங்க. என்ன சாபம் கொடுக்குறாங்கன்னா, அவங்க சாபம் யாரும் கொடுத்தாங்கன்னா, அர்ஜுனனுக்கு கொடுக்கல, பாண்டவர்களுக்கு கொடுக்கல, யாருக்கு கொடுத்தாங்கன்னா கண்ணனுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா கண்ணனே சூத்திரதாரி, கண்ணனே வந்து அனைத்தும் அறிந்தவன், கண்ணனே வந்து இறைவன். அதனால் நான் வந்து உன்னை கடவுளாக நம்பினேன், எல்லாருமே கடவுளாக நம்பியிருந்தோம், இப்படி வந்து ஒருதலைபட்சமாக நீ பாண்டவர்களுக்கு உதவி செய்து கௌரவர்களை வந்து தோக்கடித்து அழிக்கிறதுக்கு உதவியாக இருந்தியே, அதனால் உன்னோட ராஜ்யம் துவாரகையில் இருக்கே, உன்னோட ராஜ்யம் வந்து 36 ஆண்டுகளில் சுத்தமாக அழிந்து போகும், நீயும் மாண்டு போவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்க. இந்த சாபம் கொடுத்து அவர் வந்து இதை வந்து ஒரு பொருட்படுத்தலை, அவர் வந்து புன்னகிச்சிக்கிட்டே போயிட்டார். இந்த சபம் முடிஞ்சிருச்சு, இவர் துவாரகை வந்துட்டார். துவாரகையில் வந்து அரசாட்சி செய்கிறாங்க. நல்லபடியாக அரசாட்சி போய்கிட்டே இருக்குது. அப்படியே இந்த 36 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. யாதவர்கள், இவங்க எல்லாமே யாதவர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அப்படி 36 ஆண்டு காலம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய தேசத்தில் கெட்ட சகுனங்கள் வந்து உருவாகுது. அதில் வந்து முதல் சகுனம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 3 முனிவர்கள் வராங்க, நாரதர், கண்வர், விஸ்வாமித்தர் அப்படின்னு அந்த 3 முனிவர்களும் அவங்க தேசத்துக்கு வராங்க. வந்த உடனே கிருஷ்ணரோட மகனாக சொல்லப்படுகிற சாம்பவன் அப்படின்றவன், அந்த யாதவ குலத்தை சேர்ந்தவன், கிருஷ்ணனாக மகனாகவே சொல்லப்படுறாங்க. அந்த சாம்பவனுக்கு வந்து ஒரு கர்ப்பிணி வேஷத்தை போட்டுடுறாங்க அங்கே இருந்த யாதவர்கள்லாம். இப்போ வந்து இவங்க எப்படின்னா, அந்த நாடு நாசமாக போகுதுன்றதுக்கு உதாரணம் வந்து இவங்களுடைய அக்கிரமங்களுக்கு எல்லை இல்லாமல் போச்சு. இப்போ யாரையும் மதிக்கிறதில்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த முனிவர்களை வந்து மதிக்காமல் அவர்களை வந்து ஏளனம் பண்ணுவதற்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சாம்பவனுக்கு வந்து கர்ப்பிணி வேஷத்தை போட்டு இந்த முனிவர்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து இவனுக்கு இந்த பெண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும் சொல்லுங்கள் முனிவர்களேன்னோடனே அவங்களுக்கு ஞான திருஷ்டியில் தெரியுது இவங்க வந்து ஏமாத்துறாங்க, தவறு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோபத்தோட உச்சிக்கு போயிட்டு சாபம் கொடுத்துட்றாங்க. என்ன சாபம்னா, இவனுக்கு ஒரு இரும்பு உலக்கை தான் பிறக்கும், அது மட்டும் கிடையாது, இந்த நாட்டு மன்னர்களான பலராமனும் கிருஷ்ணனும் தவிர மற்ற அனைத்து யாதவர்களும் அழிந்து போவார்கள் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாங்க. சாபம் கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க.
இவங்க அதை கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. ஒரு நாள் இதே போல் அந்த சாம்பவனுக்கு ஒரு இரும்பு வழக்கை பிரசவமாகி பிறக்குது. எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சு போய் மன்னன்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இரும்பு வழக்கைய பொடித்து தூளாக்கி கடலில் போட்டிருங்கன்னு சொல்லிட்டார். அவங்களும் பொடித்து தூளாக்கி கடலில் போட்டாங்க. ஆனால் கடலில் எந்த பொருள் போட்டாலும் கடல் உள்ளே இருக்காது, இது கடலோடைய ஒரு நியதி. அது என்ன பண்ணுனா க்ளீன் பண்ணும், கடலோட அலைகள் மூலியமாக எல்லாத்தையும் அடிச்சுட்டு கரை ஒதுங்க வச்சிடும். அப்படி இந்த இரும்பு துகள்கள் எல்லாம் கடலுக்கு போனாலும் அது எல்லாமே திரும்பவும் கரைக்கு வந்துருச்சு. துகள்கள் வந்து அந்த கரையில் வந்து படிஞ்ச உடனே அந்த இடத்துல வந்து கோரை பொருட்கள் முளைஞ்சிருச்சு நிறையா. இந்த மாதிரி கோரை பொருட்கள் முளைஞ்சி ஒரு கூறு கூறாக இருக்குது. இப்போ யாதவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்பவே தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி அந்த பொருட்களாலேயே எடுத்து அவங்க ஒருத்தர் ஒருத்தர் மாண்டு அந்த கூறான கோரை பொருட்களாலே எடுத்து அடிச்சுக்கிறாங்க. அடித்து கொன்று செத்து போகிறாங்க நிறைய பேர். அது மட்டும் இல்லாமல் தவறான வழிகள்லாம் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊரில் வந்து மதுவே இல்லாமல் இருந்தது. இப்போ இவங்க வந்து மதுலாம் அருந்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நாடு வந்து அழிவு நிலைக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம கலியுகத்தில் அழிவு நிலை சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி அவங்க துவாபர யுகம் வந்து அழிய போகுது. அழிய போகிறதுக்கான விளைவுகள் தான் இந்த மாதிரியான சகுனங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு கருப்பு பூதம் ஒன்று வந்து அந்த நாட்டில் இருக்கிற பெண்கள்லாம் தூக்கிட்டு போயிடுதான். இந்த மாதிரி சம்பவங்கள், அதாவது ஒரு கிருஷ்ணர் ராஜ்ய மாதிரியே அந்த நாடு இல்லாமல் ஆகிவிட்டது. கிருஷ்ணரே அவருடைய சக்திகளை இழந்துக்கிட்டு வரார். இப்படி வந்து இந்த கிருஷ்ணர் வந்து அவருடைய சக்திகளை இழக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவருடைய சக்கராயுதம் அவர் கையை விட்டு நழுவிடுது. நழுவினோடனே அது வந்து நேராக மேல்லோகம் போயிடுது, அதாவது இவருடைய வைகுண்டத்துக்கு போயிடுது அந்த சக்கரம், இங்கே இல்லை. இப்படி அவருடைய சக்திகளும் அவர்கிட்ட இல்லாமல் குறைஞ்சிக்கிட்டே வரவுடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஊரில் இருந்த இந்த அந்தணர்கள் அங்கே இருக்க முனிவர்கள் ரிஷிகள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. ஏன்னா இந்த நாடு அழிய போது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால் எல்லாரும் போயிட்டாங்க. இப்படியே இருக்கும்போது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காந்தாரி கொடுத்த சாபம், 36 ஆண்டுகளில் உங்களுடைய துவாரகை வந்து அழிந்து போகும், எங்கள் தேசம் மாதிரி உங்கள் தேசம் அழிந்து போகும் சாபம் கொடுத்தது விளைவுன்னு எல்லாரும் யோசித்து பார்க்குறாங்க. இப்போ இது மட்டும் கிடையாதுங்க, கிருஷ்ணருக்கு அவருடைய இந்த ஜென்மத்துக்கான நிறைவு நாள் வரப்போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே காட்டுக்கு போகிறார். அந்த ஒரு அங்கே இருந்த ஒரு நதிக்கரை ஓரமாக ஒரு காட்டுக்குள்ளார போயிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு மரத்தடியில் ஓய்வு எடுக்கிறார். இப்படி ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு வேடன், அவன் வந்து முயலை தேடிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளார சுற்றுறான். ஒரு முயல் வந்து தப்பிச்சு ஓடிடுது. அந்த வேடன் பேர் வந்து ஜரா. இந்த ஜரா என்கிற வேடன் வந்து அப்படியே போகும்போது முயல் காணாமல் போயிடுது. அவன் தேடி பார்க்குறான். திடீர்னு கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்காரு, அவரோட கால் வந்து முயல் மாதிரி அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, வலது கால். அவன் அம்பை விடுறான். அம்பை எழுத உடனே அந்த அம்பு வந்து அவரோட வலது கால் உள்ளங்காலில், வலது பக்கம் உள்ளங்காலில் வந்து போய் தச்சிருது. அம்மான்னு கத்துறாரு. உடனே அவன் வந்து வேடன் வந்து பார்த்துட்டு, ஐயோ விஷ்ணுவா இது, நான் வந்து கண்ணனை தெரியாதனமே இந்த மாதிரி செஞ்சிட்டனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். உடனே கிருஷ்ணர் வந்து புன்னகிக்கிறார், இல்லைப்பா இது வந்து என்னுடைய கர்ம வினை, கர்மம் யாரையும் விடாது, கடவுளாக இருந்தாலும் கர்மம் அவருக்கான அந்த வினைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்னன்னு பார்த்தா, இப்போ போன ஜென்மத்தில் என்பது போன யுகத்தில், இது துவாபர யுகம் கிருஷ்ணர் இருக்குது, அதுக்கு முன்னாடி த்ரேதா யுகம் அதாவது ராம அவதாரம். அந்த ராம அவதாரத்தில் இவர் ராமனாக இருக்கும்போது வாலியை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வதம் செய்கிறார். வாலி எப்படி செய்தார்னா, வாலிக்கு முன்னாடி யார் போனாலும் அவங்களுடைய சக்தி பாதியாக குறைஞ்சிரும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் நேருக்கு நேர் நின்று அவனை வந்து வதம் செய்ய முடியாதுன்னு சொல்லி மரத்தடியில் ஒளிஞ்சு நின்று வாலியை வந்து அம்பு விட்டு கொன்னுறார். அப்போ வந்து வாலி வந்து கேட்குறான், ராமா நான் உனக்கு என்ன பாவம் செய்தேன், எங்கள் வானர கூட்டத்துக்கே உரிய பண்பு வந்து பெண்களை தூக்கிட்டு போகிறது, அதுதான் நான் செஞ்சேன். ஆனால் அதுக்கு நீ வந்து நேரடியாக என்கிட்ட சண்டை போடாமல் உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ என்னை மறைஞ்சிருந்து தாக்கிட்டியே, இது நியாயம் கிடையாது, இது தர்மம் இல்லை, அதனால் இதுக்கான
பழியை நான் எந்த ஜென்மமாக இருந்தாலும் உனக்கு இதே போல் நானும் உன்னை மறந்திருந்து கொன்று பழி தீர்ப்பேன்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டான் வாலி. அந்த சாபம், அந்த சாபத்தின் விளைவு இந்த ஜென்மத்தில், அதாவது கிருஷ்ண அவதாரத்தில் இந்த வேடுவன் ரூபத்தில் வாலி வந்து அம்பு எய்து விட்டான். அப்போ சொல்கிறார், நீ தான்பா அந்த வாலி, இந்த பூலோகத்தில் பிறந்த எந்த மனிதர்களுக்கும் அவங்களுடைய முன்ஜென்ம ஞாபகம் இருக்காது, அதனால உனக்கு அந்த ஞாபகம் இருக்காது, நீ யாருன்னு தெரியாது, நான் வந்து இறை அம்சம் அப்படின்றதுனால எனக்கு இது தெரியும், அதனால் நான் உனக்கு சொன்னேன்பா நீ நல்லபடியாக இருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் வைகுண்டம் சென்று விட்டார். இந்த பிறவியோடைய அந்த மாயையிலேருந்து, அதாவது இந்த பிறவியோட கர்மாக்களை முடித்து கொண்டு அவர் வந்து அவரோட லோகத்துக்கு போயிட்டார். அவருடைய இந்த ஜென்மம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அன்று முதல் அந்த மறைஞ்சு போன அன்னையிலிருந்து அன்றோட துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு ஆரம்பித்த கலியுகம் இன்னைக்கு 5120 ஆகுது. இந்த வருஷம் 2021 பஞ்சாங்கத்தின் பிரகாரம் 5120 ஆகுது. 5120 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவம் தான் வந்து கலியுகம் பிறப்பதற்கும் துவாபர யுகம் முடிவதற்கும் கிருஷ்ண பரமாத்மா மண்ணுலகில் இருந்து அவருடைய அந்த வைகுண்டத்துக்கு சென்ற நாள் அவதாரத்தை நிறைவு செய்து சென்றார். அடுத்த அவதாரம் இருக்குது, இது 9வது அவதாரம். அடுத்த 10வது அவதாரம் கலியுகத்தோட முடிவில் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். மீண்டும் அவதரிக்கும் வரை நம்மெல்லாம் காத்திருப்போம். இது வந்து கிருஷ்ணருடைய இந்த அவருடைய அந்த ஜென்மாவை விட்டு மறைந்த சென்ற கதை. இது வந்து நம்ம கீதையில் இருக்குது, பாகவத புராணத்தில் இது இருக்குது. அதே போல் பலராமர் என்னன்னார்னா, அவர் வந்து அவரை வந்து பூமிக்குள்ளேறே சென்று அவரை வந்து இது பண்ணிட்டார், அவர் வந்து ஜீவசமாதி அடைந்து விட்டார். அவரும் வந்து மக்கள்லாம் இப்படி ஆயிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியலையன்ட்டு அவரும் அவருடைய அவரை வந்து சமாதி செய்து கொண்டார். இவர் இந்த மாதிரி போயிட்டார். இந்த கர்மத்தின் விளைவாக தான் இந்த சம்பவம் நடந்தது. அப்போ வந்து இந்த கர்மா வந்து கடவுளையும் விடாது என்பதற்கான உதாரணமாக கூட இந்த கதையை எடுத்துக்கலாம். அதனால் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் சொன்ன ஒரு அறிவுரை அந்த வேடனுக்கு என்னென்னா, அப்பா இப்பிறவியில் நாம் தெரியாமல் செய்கிற பாவத்துக்கு இப்பிறவியிலேயே பிராயச்சித்தம் செய்து கொள்ளலாம், ஆனால் தெரிஞ்சே செய்கிற பாவத்துக்கு பிராயச்சித்தம் கிடையாது. தான தர்மங்கள், யாகங்கள், பூஜை புனஸ்காரங்கள் இது எதாலையுமே அந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது, அனுபவித்தே தீர்க்க வேண்டும் அப்படின்றது நியதி. இது இறைவனாக இருந்தாலும் இதுவே பொது நியதி அப்படின்றத சொன்னாருங்க. இதுதான் அந்த விஷயம். அதனால் இந்த விஷயம் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் பாவம் செய்யாமல் இருப்போம், அறியாமல் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு பரிகாரங்கள் உண்டு, தெரிந்து வேண்டும்னே செய்கிற பாவத்துக்கு மன்னிப்போ பரிகாரமோ கிடையாது, அந்த பாவத்தின் பலனை அனுபவத்தை தீரணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டான விஷயந்தான். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மற்றவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.